चलिए चिन्नंजीर के लिए कन्नम्मा सेल्व कलंजियमे चिन्नंजीर के लिए कन्नम्मा सेल्व कलंजियमे चिन्नंजीर के लिए कन्नम्मा सेल्व कलंजियमे என்னை கலி தீர்த்தே உலகில் என்னை கலி தீர்த்தே உலகில் என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே பிள்ளை கனியாமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே பிள்ளை கனியாமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ கலஞ்சியமே வணக்கம். என் பேர் டாக்டர் சுதா ராஜா. இன்றைக்கி மக்கள் டிவி மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. என்னோடய இசைப்பயணத்தை பற்றி சொல்லணுன்னா, எனக்கு 5 வயசு இருக்கும்போது நான் பாட ஆரம்பித்தேன். என்னோடய முதல் குரு பெங்களூரில் HR சீதாராம் சாஸ்திரி, அவர்கிட்ட ரொம்ப வருஷம் கற்றுண்டேன். என்னோடய 11வது வயசில் நாங்கள் சென்னைக்கு வந்தோம். அப்போலேருந்து மாமியோட காலம் வரை 28 வருடங்கள் என்னோடய குரு வந்து ஸ்ரீமதி விதூஷி சுலோச்சனா பட்டாபிராமன், சங்கீத கலாச்சாரியா அவங்க. அவள் வந்து அவரோட சிக்ஷை வந்து செம்மங்குடியோட வழி, சாத்தூர் சுப்பிரமணியமோட டிசைப்பிள். 28 வருஷம்னு நான் சொல்லக்கூடாது, அது வந்து எனக்கு ஒரு யுகம் மாதிரி தோன்றுறது. குருங்கிற பட்சத்தில் சில பேர் வந்து சிலதை வந்து சொல்லி கொடுப்பாங்க, சிலதை வந்து உள்ளே வச்சுப்பாங்க, சிலதை பகிர்ந்துக்க மாட்டாங்க. ஆனால் சுலோச்சனாவை பொறுத்த வரைக்கும் நான் அவள் வீட்டில் ஒத்தியாக இருந்தேன். அண்ட் எவ்வளோ கேட்டாலும் அந்த மாதிரி ஒரு ஆள், ஒரு குரு நிஜமாக புண்ணியம் பண்ணியிருக்கணும் கிடைக்க. ஏன்னா ஒன்றும் வச்சுக்க தெரியாத ஒரு குரு அவங்க. எது கேட்டாலும் தோ இப்போ சொல்லித்தரேன்னு சொல்லுவாங்க. சுலோச்சனா மாட்ட கற்றுண்ட ஒரு அரிய பல விஷயங்களில் ஒரு தில்லானா லக்ஷ்மீஷம் தாளம் தாராதிப்பான. தாராதிப்பான தசரத தனய சதய நின்னு நம்மிதி ஸ்ரீ ராம ஸ்மிதமுக ஸ்ரீதர ஸ்ரீநிவாசானு ப்ரோவுமு. 108 தாளங்களில் ஒன்று. இன்றைக்கி இதை சொல்லித்தரத்து கூட யாராவது இருக்காங்களான்னு தெரியல. அவங்கள்ட்ட நிறைய விஷயம் கற்றுனதில் நான் வந்து என்ன புரிஞ்சிருந்தேன், நான் குழந்தை பருவத்துலேருந்து அவங்கள்ட்ட இருக்கிறதுனால இசைங்கிறது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். எல்லார்கிட்டேயும் நம்ம வந்து இசையை எவ்வளோ முடியுமோ அதை வந்து ஷேர் பண்ணிக்கணும், பகிர்ந்துக்கணுங்கிறது தான். யார் வந்தாலும் இல்லைன்னு சொல்லாமல் சொல்லித்தரது அவங்களோட பாணி. அவங்க வழியில் இன்றைக்கி நானும் அதை தான் செஞ்சுட்டு. விஷயம் என்னென்னா, என்னோடய இளமை பருவத்தில் சங்கீதா ஒலி நாடாக்கள்ங்கிறது ரொம்ப பிரபலமான ஒரு கம்பெனி. அவங்களோட மாதம் மாதம் ஒரு ப்ராஜெக்டில் நான் பாடியிருக்கேன். அதில் ரேர் கிருத்தி சோஷாமா சாஸ்திரி ஆட்டம், இல்லை இந்த மாதிரி வெவ்வேறு தில்லானாக்கள் ஆட்டம், தில்லானாக்களை ஒரு 55 நான் பாடம் பண்ணேன் அந்த ஒலி நாடாக்காக.
இந்த மாதிரி நிறையா மாதம் மாதம் ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து பண்ணதுனால நிறைய உருப்படிகள் கற்றுக்க முடிஞ்சுது. அது இன்னி வரைக்கும் நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அது எடுக்க எடுக்க வந்துகிட்டே இருக்குது. வெள்ளம் மாதிரி சுலோச்சனை மாட்ட இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னா, அவங்க வீட்டுக்கு நிறைய பெரிய 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 மாமேதைகள்லாம் வருவாங்க. லால்குடி ஜெயராமன் சார் ஆட்டம், இல்லை எம்எல்வி அக்கா அம்மாவாட்டம், அவங்கள்ட்டெல்லாம் பாடி அவங்களோட ஆசீர்வாதம் வாங்குகிற பெரிய பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அதே மாதிரி தஞ்சாவூர் கல்யாண ராமன் சார் சொல்லிகிட்டே போகலாம். அவங்க வீட்டில் வராதவங்களே கிடையாது. அப்போ இப்போ ரீசெண்டாக அருணாமா சுதாமாலாம் அவங்கள்ட்ட வந்து நிறைய பாடம் கற்றுப்பாங்க. அவங்களோட பகிர்ந்துக்கிறது நிறையா, அவங்களோட கூட நானும் வாழ்ந்திருக்கேன், நிறையா கற்றுட்ருக்கேன். இப்போது என்னோடய பயணத்தில் ஒரு 25 வயசு 30 வயசுலேருந்து நான் பாட சொல்லி கொடுக்க ஆரம்பித்தேன். என்னோடய இசைப்பள்ளியின் பேர் சுஸ்வரா இசைப்பள்ளி. அதில் வந்து 3.5 வயசுலேருந்து குழந்தைங்க வராங்க. இப்போது இன்னி தேதியில் ஒரு 100-150 பசங்க வந்துட்டுருக்காங்க. அது வந்து மண்டேலேருந்து சனிக்கிழமை வாரத்தில் 6 நாள் கிளாஸ் நடக்கும். எங்கள் அம்மா வீட்டில் பண்ணுறேன் அதை. அதில் வந்து பிகினர்ஸ்லேருந்து இப்போ கச்சேரி பண்ணிட்டுருக்கிற நிறைய பேர் வரைக்கும் கிளாஸஸ் நடக்கும் கிரேடடாக. பாக்கி இசைப்பள்ளிகள் மாதிரி இல்லாமல் எல்லாருக்கும் நானே டைரெக்டாக சொல்லிக் கொடுக்கணுங்கிறது தான் என்னோட அவா. ஏன்னா ஒரு வழிங்கிறது ஒரு பாணின்னு சொல்கிறோம் கர்நாடக சங்கீதத்தில். அந்த பாணிங்கிறது நம்ம ஒரு 10 பேரை வச்சு சொல்லி கொடுக்குறச்ச வரவே வராது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்டைலில் சொல்லித்தருவாங்க. அண்ட் குழந்தைங்களை புரிஞ்சு சொல்லி கொடுக்குறதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த புரிதல் வந்து ஒரே ஆள் வந்து ஒரே குழந்தைகிட்ட நம்ம அதை நிலச்சி பண்ணாதான் அந்த ஒரு புரிதலும் அந்த வேவ் லெங்க் மேட்சிங்கும் வரும். அப்படி பண்ணிகிட்ருக்கிறச்ச என்னோடய இசை பயணத்தில் இன்னொரு முக்கியமான கண், ஒரு கண் சுலோச்சனமானா இன்னொரு கண் இசை மாமேதை எம் பி ஸ்ரீனிவாசன் சேர்ந்து இசை ஒன்பதாவது கிளாஸில் ஆதர்ஷ் வித்யாலயாலேருந்து நான் வந்து மெட்ராஸ் யூத் குவாயருங்கிற அவரோட குழுவில் இணைஞ்சேன். அது இளைஞர் இசை குழு, சேர்ந்து இசை பாடுற குழு. சேர்ந்து இசை என்னென்னா இப்போது வந்து ரொம்ப பிரபலமாக ஆகிட்டுருக்கு. பட் 71 அவர் அதை ஸ்தாபனமாக ஆரம்பித்தார். ஆரம்பித்தோடனே ஆல் இண்டியா ரேடியோவில் நிறைய 13 சென்டர்ஸ் இன் ஆல் ஓவர் நம்ம நாட்டில் 13 இடத்துல ஏஆர் கோரல் குரூப் சேர்ந்து இசை குழுக்களை நிர்மித்தாங்க. இவர் அதோட சேர்மனாக இருந்தார். அதில் வந்து நிறைய விஷயங்கள், ஒரு 14 தேசிய லாங்குவேஜ்னு சொல்கிறோம், நேஷ்னல் லாங்குவேஜ் இஸ் ஹிந்தி, நாம் தமிழில் இருக்கோம் தமிழ்நாட்டில். இந்த மாதிரி 14 நம்மளோட இந்திய நாட்டில் இருக்கிற 14 வெவ்வேறு பாஷைகளில் பாடல்கள் கற்றுட்டோம். அது நம்ம பாரதியாராக இருக்கலாம், ரவீந்திரநாத் டகோரோட பெங்காலியாக இருக்கலாம், கனுகோஷோட இதுவாக இருக்கலாம், மராட்டியாக இருக்கலாம், தாசரத்தியோட தெலுங்காக இருக்கலாம், இல்லை வள்ளத்தோளோட மலையாளமாக இருக்கலாம். ஒன்று ஒன்றுத்துக்கும் கரெக்ட் உச்சரிப்போட அர்த்தத்தோட சொல்லித்தருவார். ஆனால் சேர்ந்து இசைங்கிற ஒரு கான்செப்ட் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது என்னென்னா, எல்லோரும் வந்து இப்போ இந்த ஸ்ருதி உனக்கு சரியாக வராது, இது வந்து உனக்கு சரியாக வராத ஒரு பாட்டு அப்படின்னு இல்லாமல், எந்த ஸ்ருதியில் நம்மளோட குரல் அமைஞ்சிருக்கோ அந்த ஸ்ருதியில் நம்ம பாடலாம். சேர்ந்து இசைங்கிறது ஹார்மனின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில். இப்போ நம்ம கர்நாடக சங்கீதம் வந்து இசை வந்து மெலடி, தட் இஸ் இசை வந்து பண் சம்மந்தப்பட்டது. இந்த மெலடியோட இந்த வெஸ்டர்ன் டெக்னிக் ஆஃப் ஹார்மனி சேர்ந்தது தான் சேர்ந்து இசை. என்னென்னா, நம்ம சர்ச் மியூசிக்லலாம் நம்ம கேட்டிருப்போம், நிறையா காஸ்பெல் பாடுவாங்க, ஹிம்ஸ் பாடுவாங்க. அந்த டெக்னிக்கை நம்ம வந்து நம்மளோட தேசிய ஒருமைப்பாட்டுக்காக, பேட்ரியாட்டிசம்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். என்னுடைய இன்னொரு குருவான எம்பிஎஸ்ஐ பற்றி பேசும் இந்த வேளையில் இசைப்பயணத்தில் ஒரு சிறிய இடைவேளை. இசைப்பயிற்சியை பற்றி பேசுகிறச்ச பசங்களுக்கு எப்படி அது குழந்தைங்களுக்கு அதை ரீச் பண்ணுங்கிறச்ச எனக்கு நிறைய விஷயங்கள் தோணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஜண்டை வரிசை மாயமாள கோலத்தில் நம்ம எடுப்போம் சின்ன பசங்களுக்கு. அது வந்து ஜெண்டை வரிசைங்கிறது 3 வருஷம் எடுக்கிறச்ச பசங்களுக்கு கொஞ்சம் அது ஆர்வம் கம்மியாயிடும். ஸோ நான் என்ன பண்ணேன், என்னோடய வேறு ஏதோ ஒரு புக்லேருந்து எனக்கு கிடச்சிது, இது ஒரு பொக்கிஷமாக, அது வந்து சரோஜா ராமானுஜம்ங்கிறவங்க ஏற்றினதுன்னு அப்புறம் நம்ம தெரிஞ்சிடணும். அதை வந்து இன்னும் கொஞ்சம் அதை விரிவுபடுத்தி ராமாயணத்தை மொத்தமே ஜெண்டை வரிசையாக சொல்லி கொடுத்தேன். ஃபார் எக்ஸாம்பிள், ச சரி ரே க க ம பாப்பா த த நீ நீ சான் வரும். ஸ்ரீராமச்சரிதமே பரம பவனமே தசரத ராமநடி பணிவாய் மனமே. ஸோ ராமாயணமும் பசங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ராமர் யாருன்னு கேட்குற இந்த காலத்தில் அதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். இந்த இசை மூலமாக நிறைய விஷயங்களை நம்ம சொல்லித்தரலாம். நம்ம தாளத்துக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அது வந்து நம்ம முதலேருந்து தாளம் தானாக வரும்னு நிறையா குருக்கள் சொல்லுவாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா,
முதலேருந்து அதுவும் ஊட்டினா தான் வரும். அதுக்கு வந்து ரொம்ப ஈஸியான ஒரு பயிற்சி நான் கொடுக்கறது வந்து சின்ன சின்ன திருப்புகள் சொல்லித்தர ஆரம்பிப்பேன். திருப்புகளில் வந்து எல்லா சந்த தாளம் எல்லா தாளக்களும் ரொம்ப ஈஸியாக வந்துடும் பசங்களுக்கு. அது வந்து ஒரு கண்ட ஏக்கத்தில் ஒரு அற்றைக்கிரைன்னு ஒன்று இருக்குது. அற்றைக்கிரை தேடி அத்த திலுமாசை பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ வெற்றி கதிர்வேலா வேர்பை தொழிசீலா கற்று துணர்போதா கச்சி பெருமாளே பற்றி தவியாத பற்றை பெறுவேனோ கச்சி பெருமாளே. இது காப்பி ராகத்தில் கண்ட ஏக்கத்தில் அருணகிரிநாதரோட திருப்புகள். ஸோ அருணகிரிநாதர் பற்றி அவர் எப்படி அவர் திருப்புகள் ஏற்றினாருங்கிறத பற்றியும் கதையை சொல்லி இந்த திருப்புகள் என்னோட ரொம்ப நெருங்கிய சிநேகிதி டிவி சுந்தரவல்லின்னு இப்போ அவங்க இல்லை, அவங்க அது ஒரு தொண்டாவே நினச்சி திருப்புகளை வந்து பிராபல்யம் பண்ணிட்டு இருந்தாங்க, அவங்க இதுக்கு மெட்டு போட்டு அந்த பாட்டு தான் இப்போ நான் பாடினேன். ஸோ அதே மாதிரி இந்த திருப்புகளை நம்ம சொன்னோன்னா இல்லாத தாளமே இல்லை. கண்ட சாப்புங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு தாளம், இப்படி போடுறோம் நம்ம குழந்தைங்களுக்கு அது எப்படி சொல்லித்தரது ரொம்ப ஈஸியாக அழகாக சொல்லித்தரலாம். மதியால் வித்தகனாகி மனதால் உத்தமனாகி பதியாகி சிவஞான பரயோக தருள்வாயே. இது சொல்லித்தரச்ச ஒன்று தள்ளியும் வரும், கண்டச்சாப்பும் ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி என் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் தீட்சிதரோட நோட்டு ஸ்வரங்கள். இதை பற்றி நான் கொஞ்சம் விரிவாக சொல்ல போகிறேன். தீட்சிதரோட நோட்டு ஸ்வரங்கள் 39 சில பேர் சொல்கிறாங்க, பட் அரிய ஒரு நூல் சங்கீத சம்பிரதாய பிரதர்ஷனியில் 33 போட்டிருக்காங்க. இப்போது இசை மாமேதை வித்வான் டிஎம் கிருஷ்ணாவோட என்னோடய பசங்க சர்க்கம் குவாயர் ஒரு சிடி பண்ணோம். அதை வெறும் அந்த நோட்டு ஸ்வரங்களை மட்டும் அவர் எங்களோட சேர்ந்து இணைஞ்சு பாடியிருந்தார். அந்த நோட்டு ஸ்வரத்தில் நம்ம சங்கராபரணத்தில் எவ்வளோ தாளங்கள் இருக்கோ எவ்வளோ எடுப்புகள் இருக்கோ அத்தனையும் வந்துடும். ரொம்ப ஈஸியாக அழகாக நம்ம வந்து 1 2 3 முச்சுக்குந்த வரத தியாகராஜ சுந்தர தர பாதார விந்த, இந்த மாதிரி அதீத எடுப்புலையும் இருக்குது. கமலாசன வந்தித பாதாஜே கமனிய கரோதய சாம்ராஜே சமத்தில் இருக்குது. அப்புறம் திஸ்ரத்தில் எக்கச்சக்கமாக இருக்குது. அதே மாதிரி தியாகராஜரும் ஒன்று போட்டிருக்கார், வரலீல கானலோல அந்த மாதிரி ஒரு இங்கிலீஷ் நோட் சம்மந்தப்பட்டான அந்த மாதிரி ஒரு சங்கராபரணம்ங்கிறது மேஜர் ஸ்கேல் இங்கிலீஷ் நோட்ஸ்க்கு ரொம்ப தோதான ஒரு விஷயம். எல்லா மாமேதைகளும் குழந்தைகளுக்கு எப்படி சேரணுமோ அந்த மாதிரி யோசிச்சுருக்காங்க. எம்பிஎஸை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து இந்த சேர்ந்திசையை வந்து கருவியாக யூஸ் பண்ணார்ன்னு சொன்னேன், எனக்கு அது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். அதனால் 2011 சர்க்கம்ங்கிற ஒரு இசை குழு சர்க்கம் குவாயர் சேர்ந்திசை குழுவை நான் நிறுவினேன். அது வந்து முதல்ல குழந்தைகளுக்குன்னு ஆரம்பித்து அப்புறம் அடல்ட்ஸும் இப்போது லேடிஸ் அண்ட் ஜென்ஸ் சேர்ந்து பாடுறாங்க. சர்க்கம் மூலமாக வாரம் எவ்ரி சண்டே பாரதி வித்யா பவனோட ராமசாமி சார் தான் ஒரு பெரிய எனக்கு இது பேருதவியாக இருந்திருக்கார். ஏன்னா 75-100 பேர் உட்காந்து பாடுறதுக்கு முதல்ல இடம் வேணும், ரிஹர்சல் பண்ணுறதுக்கு சொல்லித்தரத்துக்கு ஒரு இடம் வேணும். நான் அதில் தான் ஆய்வே பண்ணேன். மை டாக்டரேட் வாஸ் ஆன் இந்தியன் கோரல் மியூசிக். அதை அவர் வந்து கேட்டுட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லாருக்கும் போய் சேரணும், பொதுமக்களுக்கு சேர வேண்டிய விஷயம்னு பாரதி வித்யா பவன் மயிலாப்பூரில் எனக்கு இடம் கொடுத்தார். ஸோ 7 வருஷமாக அவங்களோட செகண்ட் ஃப்ளோர் ஏசி ஹாலில் வாரம் எவ்ரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நாங்கள் வந்து ஒரு 2-3 மணி நேரம் நான் கிளாஸ் எடுக்கிறேன், சேர்ந்திசை எடுக்கிறேன். சேர்ந்திசையை பொறுத்த வரைக்கும் என்னென்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு கர்நாட்டிக் வேண்டாம் ஆனால் இசை வேணுங்கிற குழந்தைகளுக்கு இது ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம். சினிமா பாடல்கள் பற்றி நம்ம பேசுறச்ச நமக்கு பசங்களுக்கு சொல்லித்தராமல் அது ஈஸியாக வருது. எப்படி வருது? ஏன்னா அவங்களுக்கு அதில் ஈர்ப்பு இருக்குது, அது ரொம்ப பிடிச்சமான விஷயமா இருக்குது. ஸோ சேர்ந்திசை அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஈஸியாக கற்றுக்கக்கூடிய ஒரு இசை நுணுக்கம். அதை சேர்ந்திசையில் நம்ம ஹார்மனிங்கிறத பேசினோம். ஈஸியாக குழந்தைகளுக்கு ஒரு பாட்டு சொல்லித்தோம்னா, வாருங்கள் வாருங்கள் சேர்ந்து பாடுவோம், மலைகளில் பிறந்து தென்றலில் தவழும் பண்ணை பாடுவோம்,
கடல் அலைகளின் ஒலியில் நிலவிடும் ஸ்ருதியுடன் இணைந்து பாடுவோம். வாருங்கள் வாருங்கள் சேர்ந்து பாடுவோம். இதில் என்ன வேணால் சொல்லித்தரலாம், சுத்தத்தை பற்றி சொல்லித்தரலாம், நம்மளோட அழகான சிங்கார சென்னை, நமது நகரம் அழகு நகரம் சென்னை மாநகரம், நகரத்தை பற்றி சொல்லித்தரலாம். இந்த மாதிரி நிறைய நிறைய விஷயங்கள் குழந்தைகளுக்கு போய் சேரலாம். சுற்றுப்புற சூழலை பற்றி சொல்லலாம். நம்ம ரவீந்திரநாத் டாகோர் வள்ளத்தோள், நம்ம பாரதியாரோட ஜெயபேரிகை கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா 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 ஜெயபேரிகை கொட்டடா கொட்டடா ஜெயபேரிகை கொட்டடா 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 கொட்டடா. அந்த மாதிரி எது பற்றி வேணால் பேசலாம். சேர்ந்து செய்ங்கிறது ஒரு ரொம்பவே பிராபல்யப்படுத்த வேண்டிய ஒரு விஷயம். இந்த சர்க்கமை நான் நிறுவின மாதிரி 2011 சொன்னேன், 2012 ராப்சடிங்கிற ஒரு நிறுவனம் என்னை வந்து அணுகினாங்க. இதோட ஃபவுண்டர் வந்து கிளாசிக்கல் பியானிஸ்ட் பியானோ கலைஞரான அனில் ஸ்ரீனிவாசன். அவர் வந்து இசையை ஒரு கருவியாக பாடல் சொல்லி கொடுக்கறதுக்கு, ஒரு ஸ்கூலில் வந்து நம்ம மேத்ஸ் சொல்லித்தரோம், சயின்ஸ் சொல்லித்தரோம், ஒரு சோஷியாலஜி சொல்லித்தரோம், ஆர் பயாலஜி சொல்லித்தரோம், அதுக்கு வந்து இசையை ஒரு கருவியாக எப்படி வந்து நம்ம பயன்படுத்தலாங்கிற ஒரு விஷயம் தான் ராப்சடி. இது ஆக்சுவலாக நான் வந்து 2000லேருந்தே நான் வந்து நம்மளோட கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா த்ரூ த ரிசோர்ஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சருக்கு நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த ஒர்க் ஷாப்ஸில் வந்து டீச்சர்ஸ் ஆசிரியர்கள் வந்து அவங்களும் வந்து இந்த நிறைய பயிற்சி எடுத்துகிட்டு போயிருக்காங்க, எப்படி இசையை ஒரு கருவியாக யூஸ் பண்ணலாங்கிறது. சேர்ந்திசை பற்றியும் சிறுவர்களுக்கு இசையை பயிற்றுவிக்கிறது பற்றியும் இன்னும் நிறையா பேசலாம். இடைவேளைக்கு முன்னாடி நம்ம சேர்ந்திசை பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த சேர்ந்திசைங்கிறது ஒரு வித்யாவனம்ங்கிற ஒரு ட்ரைபல் சில்ட்ரன் ஸ்கூல் இருக்குது, ஆதிவாசிகளுக்கான பள்ளி வித்யாவனம் ஆனைக்கட்டி கோயம்புத்தூர் மேலே இருக்குது. அந்த பள்ளியில் ஒரு 8 வருஷமாக இதை சொல்லி கொடுத்து ரொம்ப அந்த பசங்க அருமையாக எல்லா பாஷைகளிலும் அழகாக பாடுறாங்க. அதே மாதிரி இந்த சர்க்கம்ங்கிற என்னோடய குழு உலகளவில் நிறைய நிறைய பரிசுகளை பெற்றிருக்காங்க. இப்போது சர்க்கமை வந்து லண்டனுக்கு போயிருந்தோம் நாங்கள், மிலாப் ஃபெஸ்ட்டுங்கிற இன்னொரு நிறுவனம் எங்களை அழைத்திருந்தபால் நாங்கள் போய் நிறைய லண்டனில் லிவர்பூல்லாம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தோம். இப்போது ஏஷியா பசிபிக் குவாயர் கேம்ஸ் அப்படிங்கிறது சேர்ந்து செய்கான ஒரு போட்டி, அது இப்போ அக்டோபர் போன சென்ற அக்டோபரில் வந்து ஸ்ரீலங்காவில் நடந்தது. அதில் சர்க்கம் போய் தே வி ஆல்சோ வன் த சில்வர். நாங்கள் வந்து ஃபோக்லோர் அக்கப்பெல்லா கேட்டகரியில் போய் அதில் வந்து வெள்ளிப்பதக்கமே வென்று வந்தோம். 2012 சின்சினாட்டி வேர்ல்ட் குவாயர் கேம்ஸ்லையும் அக்ஷயம்ங்கிற என்னோட குழு வி வன் த பிரான்ஸ். அண்ட் மனாடோ இந்தோனேஷியா 2013 அதில் சர்க்கமோட இரண்டு குழுக்கள் ஆல்சோ வி வன் த பிரான்ஸ். ஸோ நானும் சொல்கிறேன், இது வந்து இசை வந்து நம்ம அதை வந்து ஏதாவது ஒரு நுணுக்கத்தை சொல்லித்தந்தால் அதில் ப்ரைஸ் வாங்கி தான் ஆனோன்னு இல்லை, பட் ஏதாவது ஒரு கோல்னு ஒன்று இருந்தால் அது வந்து அதுக்கு அதை நோக்கி நம்ம பயணிக்கிறது ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம வந்து போட்டிகளில் கலந்துக்கணும். சேர்ந்து பாடுறச்சு அதோடய சந்தோஷமே வேறங்க. அது வந்து எல்லாருமே நீங்கள் வந்து அதை பயிற்றுவிச்சு நீங்கள் வந்து எல்லோரும் வந்தீங்கன்னா, ஒரு சேயிங் கூட இருக்குது அது வந்து ரொம்ப இப்போது அதை ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க. இப்போது ஒரு சேர்ந்து செய் குழுவில் ஒரு 50 பேர் பாடுறாங்கன்னா அவங்களோட ஹார்ட் பீட் இதய துடிப்பு கூட ஒன்றா இருக்குமா அப்படின்னு இப்போ ஆராய்ச்சி சொல்கிறது. இந்த மாதிரி ஒரு ஆராய்ச்சியான விஷயம் இசைங்கிறதுனால ராப்சடி மூலமாக இப்போ வந்து நாங்கள் 120 பள்ளிகளில் இருக்கோம். அண்ட் கிட்டத்தட்ட 60,000 குழந்தைகளுக்கு அனில் ஸ்ரீனிவாசன் நிறுவியதுன்னு சொன்னேன் இல்லையா, இது மூலமாக கார்பரேஷன் ஸ்கூல்ஸ் அண்ட் கொஞ்சம் நலிந்தோர் குழந்தைகள் படிக்கிற பள்ளிகள் எல்லாம் நாங்கள் வந்து ஃப்ரீயாகவே போய் சொல்லித்தரோம். இதில் ரொம்ப உறுதுணையாக இருக்குது எங்களுக்கு இப்போது அரசும். அண்ட் இந்த இசை கருவி ராப்சடிங்கிறது இன்னும் மேலும் மேலும் எல்லா பள்ளிகளுக்கும் எடுத்துகிட்டு போகணுங்கிறது தான் என்னோட முயற்சி. எல்லா பட்டி தொட்டியிலையும் சேர்ந்து இசைக்கணும், அது இன்னொரு என்னோட அவா. அது எல்லாமே உங்களோட ஒத்துழைப்பு உங்களோட ஆசீர்வாதத்தோடு நடக்கணும்னு நான் விரும்புகிறேன். இப்போ ராப்சடி மூலமாக இப்போ சம்மர் கோடை காலத்துக்கான சம்மர் கேம்ப்ஸ் நிறைய ஸ்கூல்ஸில் பண்ண போகிறோம். ஸ்கூல் உள்ளேயே நாங்கள் இருக்க ஸ்கூல்ஸ்லேயே அந்த குழந்தைகளுக்கு இன்னும் கொஞ்சம் இசையை பயிற்றுவிக்கணுங்கிறது தான் இதோட நோக்கம். உங்கள்கிட்ட இவ்வளோ நாள் நான் வந்து பேசி பகிர்ந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதில் இன்னும் இன்குவைரிஸ் இருந்தால் தயவுசெய்து ஆன்லைன் டாக்டர் சுதாராஜா ராப்சடி சர்க்கம் ப்ளீஸ் நீங்கள் போய் அதை நுண்ணியில் பார்த்தீங்கன்னா எல்லா விவரமும் உங்களுக்கு கிடைக்கும்.
வாங்க சேர்ந்து பாடலாம் சேர்ந்து சந்தோஷிக்கலாம் இசை பகிர்ந்துக்கலாம் என்னோட இசை பயணத்தில் என்னை முனைவர் பட்டத்துக்கு தூண்டுவர் இன்னொரு தூண்டுகோல் டாக்டர் எம்ஏ பாகிரதி அவங்களுக்கும் நான் என்றைக்கும் கடமைப்பட்டிருக்கேன் உங்கள்கிட்ட இன்னைக்கு இவ்வளோ நாள் என்னோட இசை பயணத்தை பகிர்ந்ததில் மக்கள் டிவிக்கு நான் நன்றி சொல்கிறேன் இதில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா எல்லாருமே எல்லாம் பண்ண முடியாதுங்க அப்படி நாம் பண்ணுறதுல வந்து நமக்கு நம்பிக்கை இருந்தால் கூட யார் வராங்களோ இல்லையோ தைரியமாக பண்ணுங்கள் அதை தனியாக இதை நான் சொல்லலை ரவீந்திரநாத் டாகூர் சொல்கிறார் ஏக்லா சலோரே அப்படிங்கிற அவரோட பெங்காலி பாட்டு இது மூலமாக எல்லாருக்கும் நான் அதை டெடிகேட் பண்ணி என்னோட அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் ஆசான்கள் எல்லோரோட ஆசையும் கூறி அதையோடு நான் இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன் ஏக்லா சலோரே